ஆவியில சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உங்களை கட்டுவதற்கு என் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. நீங்க எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உங்க வாழ்க்கையை எடுத்து கட்டுகிறதற்கு என் தேவனுடைய கைகள் குறுகி போகவில்லை. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் நீண்ட கால அடிமைத்தனத்தில் இருந்த போது வசனம் சொல்கிறது ஓங்கிய முயற்சினாலும் அவங்க எப்படி அவங்களை தூக்கினாரு விடுவிச்சார், ஓங்கிய முயற்சினால் அவர்களை கர்த்தர் மீட்டு எடுத்து வாக்களிக்கப்பட்ட தம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள், நம்முடைய சிறுமை அது நிமித்தம் அன்னைக்கு ஆவியான சொல்றார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பவர் வந்திருக்கிறார். ஆவியானவர் ஆமென். அது தீங்கு இணையா கொடுக்கப்பட்டாலும் கர்த்தர் மறுபடியும் ஆமென் சொல்லுங்கள். எரிஞ்சு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கரெக்டா கரெக்டா உடஞ்சிருந்தா கூட எல்லாரும் ஒட்டி கிட்டி பண்ணிடலாம். எரிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டு சொல்றாரு, முடிஞ்சு போனாலும் அவர் பார்வையில ஒன்று முடிந்து போகிறது கிடையாது. அவர் பார்வையில முடிந்து போனது கூட ஒரு ஆரம்பமாக தான் இருக்கும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கு இருக்கணும். தேவ பிள்ளைகள் என்ன சிந்தனை? கிறிஸ்துவின் சிந்தனை. ஒவ்வொரு காரியத்துல கடந்து போகும்போது நமக்கு என்ன சிந்தனை இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கணும். உபத்திரவங்கள் வழியா கடந்து போகணும் போது நமக்கு என்ன தெரியணும்? கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கணும். உபத்திரவங்கள் பாடுகள் வெளியே கடந்து போய்கிட்டு இருக்கும் போது தண்ணீரை கடக்கும் பொழுது நமக்கு இருக்கணும் கிறிஸ்துவின் சிந்தனை. இந்த தண்ணீர் என்னை சேதப்படுத்த முடியாது. அக்னியை நடந்தவங்க யோசித்து அக்னி என்னை ஒரு நாள் சுத்தரிக்க முடியாது. இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை பாதுகாக்கிறவர் என்னோடு இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல எனக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு தேவன் நான் ஆராதிக்கிறபடியால் என் பக்கம் நெருக்கப்பட்டால் நான் ஒடுங்கி போவதில்லை. என் பக்கம் நான் ஒடுங்கி போனாலும் என்னை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? என்னுடைய வளர்ச்சியை என்னை மேம்பை யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஒடுக்கப்படுகிற போலைய வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் என் முடிவாய் மாறாது. கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். இருக்கிறத என்னைக்கு மாறப்போகிறது? எழுந்து
தீக்கிரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிறுமை சுத்திலும் சூழ்ந்து இருக்கிறது. அதனால என் வாழ்க்கையில நான் ஒன்னும் செய்ய முடியாது, நான் ஒன்னையும் சாதிக்க முடியாது, நான் ஒன்னையும் செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை. ஏன்னா எல்லாமே என்ன சுத்தி நெகட்டிவாக தானே இருக்குது. நம்ம வலது பக்கம் போனாலும் ஒன்றும் இல்லை, இடது பக்கம் போனாலும் இடம் முடியல, வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் படுத்த படுக்க. அம்மையை சொல்லுங்க, நான் ஆவி இன்னைக்கு சொல்ற எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் இன்னைக்கு உன்னை எழுந்து கட்ட அவர் வல்லவரா இருக்கிறான். நம்ம கட்ட முடியாது, நீ எழுந்துக்கணும், அவர் கட்டுவார். ஒரு அமைப்பு ஒரு நாள் படுத்துட்டார் சூரிய செடி கீழே படுத்து வந்து, இது போதும் என் ஊழியம் போதும், செஞ்ச தீர்க்க தரிசனங்கள் போதும், ராஜாவுக்கும் சவால் கிட்ட சவால் போதும், இனி போதும் என் ஆத்மா எழுந்துக்கொண்டான். ஒரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, செஞ்ச ஊழியத்துல ஒரு திருப்தி வந்துருச்சு. இதுக்கு மேல எதிர்ப்பு என்னால என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல, பார்க்க முடியல. நம்ம ஆண்டு சொன்னாரே, தட்டி எழுப்பி நீ போது தட்டி எழுப்புறார். நீ பார்க்காத சிறுமையை நீ பார்க்காத பெருமையை நீ பார்க்காத இழப்புகளை பார்க்காத வாழ்க்கையில வராமத்தை பார்க்காத இப்ப இருக்கிறத பார்க்காத, இது ஒரு முடிவு கிடையாது. நான் சொல்லல, கருகி போனதை ஒண்ணு உருவாக்குறதுக்கு மனுஷனால முடியாது. கருகி போனாலும் அதையும் ஒரு அழகான பாத்திரமா அப்பாட்ட இருக்கிற அழகு பியூட்டி என்ன எல்லாத்தையும் கழிய உயர்த்து என்னை மன்னிக்க வடிவமே இல்லாம இருக்கிற வாழ்க்கையை ஆவியானவர் அடையாளமாக மகிமையாய் கட்டி எழுப்ப போகிறார். மறுபடி நீ கட்டப்படுவார், மறுபடி ஆவியானவர் உன்னை கட்டி எழுப்புகிறார், மறுபடி உன்னை சாட்சியாக எடுத்து நிறுத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடி கட்டி எழுப்பப்பட போகிறது. உன்னுடைய ஆதி அன்பு மறுபடி கட்டி எழுப்பப்பட போகிறது. தேவனுக்காக பிரகாசிக்க முடியாதபடி தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் ஆவியான உடைத்துனை மறுபடி கட்டி எழுப்பி கட்டி எழுப்பி உன்னை அடையாளமாக போகிறார். நீ இந்தியாயிருந்த, நீ இந்தியா இருக்க மாட்டேன், அடையாளமாக மாற போற. இதுவரைக்கும் நீ இது கருகி போன வாழ்க்கையை போல வாழ்க்கை இருந்தது, இதற்கு பின்பு நீ இந்தியாவாக மாற போகிறார். இதற்கு முன்பதாக இந்த வாழ்க்கை சிறுமையையும் பெருமையுமே பார்த்த வாழ்க்கையா இருந்துச்சு, இதற்கு பின்பு ஆவியானவர் உன்னை நிறைவுள்ள பாத்திரமாக மாற்றி மனைய போகிறார், உன்னை மனைந்து கொள்ள போகிறார். உரியவன் கையிலே களிமண் எப்படி மனையப்படுகிறதோ அப்படியே நீ ஆவியானவரை மனைந்து உன்னை கட்டி உன்னை மகிமை 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 உறவு பாதிக்கப்பட்ட
கட்டு. தேவனுடைய காரியத்துல நீ குறைவுள்ளவனா இருந்த மறுபடி எழுப்பி கட்டு. ஆதி அன்புல எப்படி கத்தரோடு இருந்த வாழ்க்கை, உன் இருதயம், உன் மூச்சு, பேச்சு எல்லாமே இயேசு 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 இருந்த வாழ்க்கைனா இன்னைக்கு மங்கி 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 இருக்கிற திருவையை போல மாறி போன வாழ்க்கை. இன்னைக்கு மகளிர் எரிந்த நாளிலே முடியாதவர், மங்கி எரிகிற திரியை அடையப்பட்டவர்கள்,